Honorable S. Vialendran. Not Vialendran. Vialendran. Honorable Vialendran. Not Srinesan. Honorable Srinesan. Yeah. You have 22 minutes. அவைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய விவாதத்தில் குறிப்பாக தேசிய மருந்துகள் கட்டளை சட்டம் தொடர்பான விவாதத்தில் சுகாதாரம் சம்பந்தமான சில விடயங்கள் சம்பந்தமாக கருத்துக்களை குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் எமது சுகாதாரத்துறையை எடுத்துக்கொண்டால், இந்த சுகாதாரத்துறையில் சுதேச வைத்தியத்துறை, ஆங்கில வைத்தியத்துறை என்று இரண்டாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சுதேச வைத்தியத்துறையானது உண்மையில் எங்களுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தாத ஒரு துறை என்று நாங்கள் கூறிக்கொள்ளுகின்ற அதேவேளை, ஆங்கில வைத்தியத்துறையின் ஊடாக எங்களுக்கு பல பக்க விளைவுகள் ஏற்படுகின்றன என்ற வகையிலெல்லாம் பேசி கொண்டிருந்தாலும் கூட, இந்த சுதேச வைத்தியத்துறையினை நாங்கள் கட்டியெழுப்புவதற்காக மேற்கொள்ளுகின்ற பணிகள் அவ்வளவு தூரம் போதுமானதாக இல்லை. அந்த வகையில் பார்க்கின்ற போது, கிழக்கு மாகாணத்தில் 7 மாகாண சபைக்குட்பட்ட வைத்தியசாலைகள் இருப்பதாகவும், வடமாகாணத்தில் 1 இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்ற அதே வேளையில், மொத்தமாக 62 மாகாண சபை வைத்தியசாலைகள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அதேவேளை இந்த வைத்தியசாலைகளை பற்றி நாங்கள் தரம் பகுத்து பார்க்கின்ற அதே நேரத்தில், பொதுவாக பார்க்கின்ற போது எமது பார்வையில் இன்றைய நடைமுறை நிலையில் பார்க்கின்ற போது, நகரத்தை அண்டிய வைத்தியசாலைகள் என்றும், வசதியான கிராமங்களை அண்டியிருக்கின்ற வைத்தியசாலைகள் என்றும், கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களில் காணப்படுகின்ற வைத்தியசாலைகள் என்றும், இந்த வைத்தியசாலைகளை நடைமுறை ரீதியாக நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். அந்த வகையில் பார்க்கின்ற போது, நகரத்தை அண்டி காணப்படுகின்ற வைத்தியசாலைகள் பெரும்பாலும் வசதிகளோடு கூடிய வைத்தியசாலைகளாக காணப்பட்டாலும், அதேவேளை வசதியான கிராமங்களில் காணப்படுகின்ற வைத்தியசாலைகள் அதற்கு அடுத்த நிலையில் காணப்படுகின்றன. அதேவேளை கஷ்டமான அதிகஷ்ட பிரதேசங்களில் காணப்படுகின்ற வைத்தியசாலைகள் பல தட்டுப்பாடுகளுடன் பல சவால்களுக்கு மத்தியில் இயங்கி வருகின்றன. குறிப்பாக இந்த வைத்தியசாலைகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களை எடுத்து பார்க்கின்ற போது, கடந்த யுத்த காலத்தின் போது இந்த கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்கள் யுத்தகாண்ட பிரதேசங்களாக கருதப்பட்டு, இந்த வைத்தியசாலைகளுக்கு கிடைக்க வேண்டிய பல வசதிகள் புறக்கணிக்கப்பட்டு வந்தன. அந்த வகையில் பார்க்கின்ற போது, 30 வருட காலங்கள் இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் காணப்படுகின்ற இந்த வைத்தியசாலைகள், மலையகத்தில் கூட இப்படியான வைத்தியசாலைகள் காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன. இந்த வைத்தியசாலைகள் 30 காலமாக யுத்தத்தை காரணமாக வைத்து கொண்டு புறக்கணிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டிருந்தன. இந்த வைத்தியசாலைகளில் போதுமான ஆளணி வசதிகள் இல்லாத நிலைமை காணப்படுகின்றன. வைத்தியர்களாக இருக்கலாம், அல்லது தாதியர்களாக இருக்கலாம், மருத்துவ பொருட்களாக இருக்கலாம், கட்டடங்களாக இருக்கலாம், இவற்றில் கடுமையான தட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன. பிரதி அமைச்சர் அவர்கள் இங்கு காணப்படுகின்றார். அவர் இந்த விடயங்களை அந்த பிரதேசத்தில் வாழ்ந்தவர் என்ற வகையில் அவருக்கு தெரியாமல் இருக்க முடியாது, தெரிந்திருக்கும். ஆனால் இன்று யுத்தம் முடிவடைந்து 7 கடந்துவிட்டன. இந்த 7 கடந்த நிலையிலும் கூட, அந்த கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களில் காணப்படுகின்ற வைத்தியசாலைகளை விருத்தி செய்வதற்காக நாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை. குறிப்பாக இந்த மத்திய அரசுக்குரிய வைத்தியசாலைகள் என்றும், மாகாண அரசுகளுக்குரிய வைத்தியசாலைகள் என்றும் எங்களிடம் ஒரு பட்டியல் இருக்கின்றன. ஆனால் மத்திய அரசுக்குரிய வைத்தியசாலைகள் ஓரளவுக்கு கவனிக்கப்பட்டாலும் கூட, இந்த மாகாண அரசுகளுக்குரிய வைத்தியசாலைகள் புறக்கணிக்கப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. மாகாணங்களுக்கான நிதியத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அந்த மாகாண சபைகளுக்கு போதுமானதாக இல்லை. வெளிநாடுகளில் இருந்து கூட நிதியினை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இல்லாத நிலையில், இந்த மாகாண வைத்தியசாலையை பரிபாலிப்பதற்கான தேவைக்காக மத்திய அரசிடம் கையேந்தி நிற்கின்ற ஒரு கையர் நிலை இந்த மாகாண வைத்தியசாலைகளுக்கு காணப்படுகின்றன. ஆனால் இந்த மாகாண சபைக்குரிய வைத்தியசாலைகளை கட்டியெழுப்ப, மாகாண சபை எங்களுடைய சீஃப் மினிஸ்டர், இன்னும் சீஃப் மினிஸ்டருக்குரிய அதிகாரங்கள் போதுமான அளவு கொடுக்கப்படவில்லை. நிதி வசதிகள் போதுமான அளவு கொடுக்கப்படும், நிதி வசதிகள் இல்லாமல் போதுமா இல்லை கொடுக்கப்படவில்லை.
பதிமூன்றாவது திருத்தத்தில் வழங்கப்பட்ட அதிகாரங்கள் என்பது மிகவும் மலினப்படுத்தப்பட்ட அதிகாரங்கள் என்பதை நீங்கள் வடிவாக வாசித்து பார்க்கின்ற போது விளங்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் பதிமூன்றாவது திருத்தத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்கள் போதுமானதாக இல்லை, நிதியினை பெறக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கவில்லை. Order please, order please, order please. Honorable Shehan Singh will now teach the chair. මේ මුලසනේ සභාපතිතුමනි පාර්ලිමේන්තුවේ ඉතාම අසුබ ලකුණක් කතානායකට පුටුව බිමට වැටුණා. මේක එච්චර හොඳ දෙයක් නෙවෙයි. මේ කතානායක පුටුව පළවෙනි වතාවට පාර්ලිමේන්තුවේ බිමට වැටලා තියෙන්නේ. සාණ්ඩුවට එච්චර සුබ දශාවක් නෙවෙයි. ඒක කියන ගමන් මේ අපේ මන්ත්‍රීතුමා අපණීක සොන්නේ අරසාංග නල්ල වේලසෙයරද මානසභේ වේලසෙය මාට ආන දා නීක සොන්නේ. இப்ப මානසභේ உங்களுக்கு கெடுத்திருக்கு தானே. இப்ப நோத்ல மாநசபை உங்களோட சீஃப் மினிஸ்டர் விக்னேஷன் தான் இருக்கு. நான் கொஞ்சம் இருங்களே. தரு மந்துமா கதாகரன்ன கொஞ்சம் இருங்களே. இப்ப அவரு யூ கேரி ஆன். கிழக்கு மாகாண சபை நான் பேசிக் கொண்டிருப்பது கிழக்கு மாகாண சபையை பற்றி. நான் கிழக்கு மாகாண சபை சபையைச் சேர்ந்தவன், மட்டக்களப்பை சேர்ந்தவன் என்பது கௌரவ எங்களுடைய மந்திரி அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை போலும். நல்லம் என்று சொல்லல, அதுக்கு அதிகாரங்கள் காணாது, நிதி ஈட்டங்கள் காணாது என்று சொல்றேன். ஓகே, நாங்கள் அப்படி சொல்லவில்லை. முஸ்லீம்கள் தமிழ் என்று நாங்கள் பேதம் பார்க்கவில்லை. நோத் நல்லம் என்று நான் சொல்லவில்லை. நல்லம் கூட நான் இன்னும் வகைப்படுத்தவில்லை. அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லலை. இதெல்லாம் உங்களோட வியாக்கியானங்களாக இருக்கின்றது. என்ன தயவு செய்து. ஆமாம், தேங்க்யூ, தேங்க்யூ. ஒன்றுமே செய்ய மாட்டேன் அவருக்கு. அதுக்காக தான் நான் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த விஷயங்களை. ஆகவே நான் இந்த இடத்தில் என்னுடைய நேரம் இருக்கின்றது. நாங்கள் பிரதி அமைச்சரும் கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால் பல விடயங்களை சொல்ல வேண்டும். இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணப்படுகின்ற வைத்தியசாலைகள் மிகவும் தட்டுப்பாடுகளுடன் காணப்படுகின்றன. 7 ஆண்டுகள் யுத்தம் முடிந்துவிட்டன. யுத்தம் காரணமாக இந்த வைத்தியசாலைகள் அபிவிருத்தி செய்யப்படவில்லை என்று சொல்லப்பட்டன. யுத்தம் முடிந்தும் 7 ஆண்டுகள் முடிந்ததன் பின்னர் அதே பற்றாக்குறைகள் இருக்கின்றன. யுத்தத்தின் முன்னரும் யுத்த காலத்தின் போதும் கூட இயங்கிய பல வைத்தியசாலைகள் இன்று மூடப்பட்ட நிலையிலும் அரைகுறையான நிலையிலும் காணப்படுகின்றன. அந்த வகையில் நான் சில வைத்தியசாலைகளை உங்களுக்கு சுட்டிக்காட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். பழுகாமம் வைத்தியசாலை, மண்டூர் வைத்தியசாலை, மகளவட்டுவான் வைத்தியசாலை, கரடியனாறு வைத்தியசாலை, உன்னிச்சை வைத்தியசாலை, இன்னும் இதே போன்று அம்பாறை மாவட்டத்திலும் கூட இப்படியான வைத்தியசாலைகள் காணப்படுகின்றன. சில வைத்தியசாலைகள் அரைகுறையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. முழுமையான இயக்கம் அங்கு இல்லை. ஆகவே இந்த வைத்தியசாலைகளை முழுமையாக இயங்க வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இல்லாதுவிட்டால் எங்களுடைய அமைச்சர் நேரடியாக அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர், அவருக்கு அந்த பிரதேசம் அக்குவேறு ஆணிவராக தெரிந்திருக்க வேண்டிய நியாயம் இருக்கின்றது. எனவே எங்களுடைய கௌரவ மகிந்தானந்த அலுத்கமே கமகே எம்பி அவர்கள் குறிப்பிட்டது போன்று எங்களுடைய பிரதேசங்களில் காணப்படுகின்ற அந்த வைத்தியசாலைகளில் பல குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். I would like to answer on this. ஐயா, இப்போ என்ன உங்களோட விஷயத்தில் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் டாக்டர் குறையங்கள் நாங்கள் ஒத்துக்கிறோம். டாக்டர் தட்டுப்பாடு இருக்குது. இந்த வருடம் இந்த பிப்ரவரி மாதத்தில் நாங்கள் 1200 டாக்டர் வராங்க, அதில் நாங்கள் போடுறதுக்கு இருக்கோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 5 ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் இல்லாமல் மூடப்பட்டிருக்கு. இது உண்மை, ஒத்துக்கிறோம் நாங்கள். அதுக்கு நான் அது உண்மையிலே எங்களோட அமைச்சால பிரச்சனை இல்லை, அது அமைச்சிக்கும் ஜியோமே அதாவது டாக்டர் மாதிரி சங்கத்துக்கும் உள்ள பிரச்சனை இல்லை, இன்னும் முடிவில்லாத பிரச்சனை. இருந்தாலும் இந்த முறை அந்த 5 வைத்தியசாலைக்கும் நாங்கள் ஆக்கல் கொடுக்கோம். நிச்சயமாக இந்த மாதம் மட்டும் அந்த நியமனம் நடக்கும். மார்ச் மாதத்தில் வரும், அது மார்ச் மாதத்தில் கிடைக்கும். அதே போல் அந்த தாதியர் வெற்றிடம் அங்கே காணப்படும். தாதியர்மார் வந்து ஏப்ரல் மாதம் வரக்குள்ள 1600 பேர் வராங்க.
முதலாவது பெட்ச், அதாவது அடுத்தது பெட்ச் வந்து ஆகஸ்ட்டில் 1600 வராங்க. அது அதுவும் அதில் அதை நிவர்த்தி செய்யலாம். அதை உங்களோட ஆர்டிஹெச்எஸ் பர்டிகுலர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. படுவாங்கல பிரதேசத்தில் நாங்கள் 5 PUCU புதுசாக கட்டுறதுக்கு இந்த வருடம் தீர்மானிச்சிருக்கோம். அதுக்குரிய ஃபண்டும் நாங்கள் அலோகேட் பண்ணுறோம். 5 PUCUன்னு சொன்னால் அந்த பிரதேசத்துக்குரிய சிறு வைத்தியசாலை மாதிரி, அதாவது OPD, அதோட 2 அங்கால 5 பெட், 5 பொம்பளைக்கு 5 பெட், ஆம்பளைக்கு 5 பெட் போட்டு 5 பெட் போட்டு ஒரு ஆம்புலன்ஸோட அவசரமான சிகிச்சைக்காக மடகளப்பு கொண்டாடுற மாதிரி ஒரு ஏற்பாடு, அந்த ஏற்பாடு நாங்கள் செஞ்சுருக்கோம். இது அதையும் நாங்கள் கொண்டாடுறோம். நாங்கள் உங்களுக்கு நன்றி. ஒரு வருஷம் அந்த இடங்கள் என்னென்னு சொல்லுமா உங்களுக்கு? அந்த 5 இடங்களும் என் கையில் இல்லை, நான் அதை கையில் வச்சிருக்கிறேன். அன்றைக்கு அவை அந்த இது மட்டுமல்ல, நாங்கள் அதேமாக அடுத்த மாதத்தில் நாங்கள் திருப்பி மட்டக்களப்பு பிரதேசத்துக்குள்ள அடுத்த வைத்தியசாலை, அதாவது மாகாண வைத்தியசாலைகள், மாகாண வைத்தியசாலை அபிவிருத்தி சம்பந்தமாக நாங்கள் ஒரு அதாவது சென்று பார்வையிடுறதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். அவை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உண்மையிலே சொல்லப்போனால் மட்டக்களப்பு மாவட்டத்தை மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க முடியாத பிரச்சனை இருந்துச்சு. அது சில சில அரசியல் காரணங்களால் இன்றைக்கி போக முடியாமல் போட்டுச்சு. இல்லை, எங்களை பொறுத்த மட்டும் இல்லை, நாங்கள் மக்களுக்கு சேவை செய்கிற விஷயத்தில் அரசியலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த நாங்கள் விரும்பலை. ஆகவே நீங்கள் தாராளமாக நீங்கள் படுவாங்கரைக்குள்ளே எந்த கிராமமாக இருந்தாலும் நீங்கள் வரலாம். உங்களை அழைத்து சென்று காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் மக்கள் எதிர்பார்ப்பது மருத்துவ சேவையினை. இந்த மருத்துவ சேவை என்பது எல்லா இடத்திற்கும் சமமாக கிடைக்க வேண்டும். குறிப்பாக நாவற்காடு ஒரு வைத்தியசாலை காணப்படுகின்றது, அங்கே பிரசவ விடுதிகள் காணப்படுகின்றன. ஒரு தாதி கூட அங்கே இல்லாத நிலையில் அந்த வைத்தியர், ஒரு MBBS முடித்த ஒரு டாக்டர் சேவை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். ஒரு தாதி கூட அங்கே நியமிக்கப்படாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இதெல்லாம் அந்த மக்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை உருவாக்குகின்றது. நீங்களும் ஒரு தமிழ் பேசுகின்ற பிரதி அமைச்சர், எங்களுக்கு பக்கத்து மாவட்டத்தில் இருக்கின்ற போது இந்த சேவைப்பாடுகளை செய்கின்ற போது அவர்கள் மத்தியில் உங்களை பற்றிய ஒரு கௌரவம் அல்லது ஒரு கணிப்பு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே தயவு செய்து நீங்கள் சொன்னது போல இந்த மார்ச் மாதத்துக்குள்ள இந்த மூடப்பட்டிருக்கின்ற வைத்தியசாலைகளுக்குரிய வைத்தியர்களை நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்குரிய தாதியர்களை நியமிப்பதற்கும் உரிய நீங்கள் நடவடிக்கைகளை இந்த ஆண்டு நீங்கள் நிச்சயமாக இந்த கஷ்ட அதிகஷ்ட பிரதேசங்களில் மூடப்பட்ட வைத்தியசாலைகள், அரைகுறையாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற வைத்தியசாலைகளை முழுமை பெறுவதற்கு உங்களுடைய சேவையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டில் நாங்கள் அதனை திருப்தியாக பெறுவதற்கு வழி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர்களே, எனக்கு ஏனும் என்றால் நீங்கள் உங்களோட குறைபாடு உள்ள எல்லா ஹாஸ்பிட்டலையும், என்னென்ன ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன தேவைங்கிற ஒரு லிஸ்ட் ஒன்று தருவீங்கண்டா, அதுக்கு அடுத்த கட்டமான நடவடிக்கை நான் மிக விரைவில் நிச்சயமாக உங்களுக்கு நான் விரைவாக அந்த என்னென்ன வைத்தியசாலைகளில் எப்படிப்பட்ட குறைபாடுகள் இருக்கின்றன விடயத்தை உங்களுக்கு வெகு விரைவாக நான் அனுப்பி வைக்கின்றேன். இந்த ஆண்டுக்குள் உங்களுடைய சேவையை நாங்கள் முழுமையாக எதிர்பார்த்து நிற்கின்றோம். விரைவில் செஞ்சு தரேன் உங்களுக்கு அது. எஸ், ஓகே. ஆகவே இந்த நான் குறிப்பிட்டது போன்று இந்த கஷ்ட அதிகஷ்ட பிரதேச வைத்தியசாலைகளில் பலவிதமான தட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன. இந்த தட்டுப்பாடுகள் இந்த ஆண்டுக்குள் நிறைவேறுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக இந்த நல்லாட்சி அரசாங்கம் நல்லபடியாக செயற்படுகின்றது என்ற எண்ணத்தை மக்கள் மனதில் கொள்வார்கள். அல்லாதுவிட்டால் அவர்கள் இந்த அரசு பற்றி ஒரு தவறான கணிப்புகளை போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அதேவேளை நாங்களுடைய எங்களுடைய அமைச்சர் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம், கடந்த காலத்தில் இந்த யுத்தம் நடைபெற்ற காலத்தில் நாங்கள் அபிவிருத்தி பற்றியும் சிந்திக்கவில்லை, தொழில் வாய்ப்பு பற்றியும் சிந்திக்கவில்லை, வேறு விடயங்கள் பற்றியும் சிந்திக்கவில்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் யுத்தம் முடிவடைந்த நிலையில் பலவிதமான எதிர்பார்ப்புகள் இளைஞர் யுவதிகளிடம் இருக்கின்றது. கடந்த காலத்தில் கூட பட்ஜெட்டில் பேசக்கூட அமைச்சர்கள் சொல்லியிருந்தார், உங்களோட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான 5-5 பேர் லிஸ்ட்டை உங்களோட பயோடேட்டாவோட அமைச்சர்கிட்ட கொடுக்க சொல்லி கேட்டுக்கணும். நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அதுக்குரிய அழைப்பு நடைபெற்று அதுக்குரிய நேர்முக பரீட்சையும் நடந்திருக்கு நினைக்கிறேன். அதுக்குரிய நியமனங்கள் எப்போது வழங்கப்படும் என்று தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொடுப்போம். அது நன்றி. நன்றி. இனி வரும் காலத்திலும் நீங்கள் இந்த விடயத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து இந்த வைத்தியத்துறை என்பது அல்லது மருத்துவ சேவை என்பது, சுகாதார சேவை என்பது சகல மக்களுக்கும் சமமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய சேவை அமைய வேண்டும். எப்போதும் நாங்கள் தமிழ் பேசுகின்ற உறவுகள்
பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் வாழ்கின்றவர்கள் ஒவ்வொரு வேளையிலும் ஒரு அபிவிருத்தி நடைபெறுகின்ற போது ஒவ்வொருவரும் ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. எங்களுடைய கிராமங்களுக்கு வேலை செய்ய வேண்டும், எங்களுடைய தொகுதிகளுக்கு வேலை செய்ய வேண்டும், எங்களுடைய மாவட்டங்களுக்கு வேலை செய்ய வேண்டும், மாகாணங்களுக்கு வேலை செய்ய வேண்டும், நாட்டுக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய சேவைகள் விரிவுபட்டு போகின்ற ஒரு நிலையில் தயவுசெய்து எதிர்வரும் காலத்தில் உங்களுடைய சேவைகளை, முழுமையான சேவைகளை எமது பாதிக்கப்பட்ட கிராமங்கள், பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றன. அதேவேளை இன்னும் ஒரு விடயம் சுட்டிக்காட்ட வேண்டும். மட்டக்களப்பில் ஒசுசல என்று சொல்லப்படுகின்ற இந்த மருந்து பொருட்களை மலிவான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது கட்டுப்பாட்டு விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையம் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒசுசல நிறுவனத்தை நகரத்தின் மத்தியில் ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய ஒரு உதவியினை நாடி நிற்கின்றோம். கிழக்கு மாநிலத்தில் அம்பாறையில் மட்டும்தான் ஒசுசல் இருக்கின்றது. அதன் இரண்டாவது கட்டமாக நாங்கள் அக்கரைப்பட்டியில் ஒன்று திறப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதே போன்று இந்த ஊரில் ஒன்று திறக்கிறதுக்கு இருக்கின்றோம். கல்மிரையும் அம்பாறை மாவட்டத்தில் அடுத்த மட்டக்களப்புக்கும் நாங்கள் ஒரு ஒசுசல திறப்பதற்குரிய தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். காலக்கிழமத்தில் அது நடைபெறும் என்று கூற விரும்புகின்றேன். கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே, அம்பாறை மாவட்டத்தில் ஏற்கனவே ஒன்று திறப்பட்டிருக்கின்றது. அக்கரைப்பற்று என்று சொல்லும் போகும்போது அம்பாறை மாவட்டத்தில் வருகின்றது. நிந்தவூர் என்று சொல்லுகின்ற போதும் அம்பாறை மாவட்டத்தில் வருகின்றது. ஆகவே இனி அடுத்ததாக திறக்கப்படுகின்ற ஒசுசல மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருப்பதுதான் ஒரு நியாயமாக இருக்கும் என்பதை நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இருக்க வந்து அம்பாறை டவுனில் இருக்கிறபடியாக ரொம்ப தூரத்தில் இருக்குங்கிறது. அண்மையிலே ஒசுசல அதாவது அதாவது எஸ்பிசி மருந்து கூட்டுத்தாபனத்தில் அவங்களோட ஆக்கள் வந்து எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. மட்டக்களப்பில் வந்து பார்த்தாங்க அவங்க டீம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு சொல்லக்குள்ள அது வந்து இப்போ பெருகல்ல இருந்து துறநிலாவணம் வரைக்கும் உட்பட்ட ஒரு பிரதேசமாக கணப்பாங்க. முக்கியமான பிரச்சனை கேட்டால் அவங்க கணிப்புறது வந்து வியாபாரத்துக்காக யோசிக்கலாம். அவங்க வந்து லாபாரத்தை பற்றி கொஞ்சம் கூடுதல் யோசிக்கிறதால பின்னது காரணம் எங்களுக்கு. ஆனால் லாபாரத்தை பற்றி யோசிக்கிறதால கொஞ்சம் இருக்கிறபடியாக ஒரு சின்ன ஒரு சிக்கு இருக்குது. நாங்கள் அமைச்சரோட பேசி அதை தீர்த்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். போதனா வைத்தியசாலை என்ற ஒரு பெரிய ஒரு வைத்தியசாலை காணப்படுகின்றது. காத்தாங்குடியிலேயும் ஒரு பிரம்மாண்டமான வைத்தியசாலை இருக்கின்றது. வாழைச்சேனை, ஆரையம்பது எல்லா இடங்களும் இருக்கின்றபடியால் நோயாளிகள் நமது நாடுகளில் பற்றாக்குறை இல்லை. எனவே இந்த வியாபாரம் என்பதும் கூட மட்டக்களப்பில் சரியாக நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக நான் அறிகின்றேன். நான் ஏற்றுக்கிறேன் மிக விரைவில் நாங்கள் அதை ஏற்பாடு செய்து தரோம். தயவு செய்து ஒரு மிக விரைவாக மட்டக்களப்பு நகர மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு ஒசுசல நிறுவனத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்ற போது நோயாளிகள் கொழும்பு பக்கமாக அலைந்து இந்த மருந்து பொருட்களை வாங்க வேண்டிய ஒரு தேவையில்லை, அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு தேவையும் இல்லை. ஆகவே நீங்கள் இன்று தந்திருக்கின்ற உத்தரவாதங்கள் மார்ச் மாதம் அளவில் இந்த வைத்தியர்களுக்குரிய நியமனம் நடைபெறும், தாதியர்களுக்குரிய நியமனம் நடைபெறும். ஒசுசல நிறுவனம் ஒன்று இங்கு மட்டக்களப்பில் அமைப்பதற்கு உங்களுடைய செயல்பாடுகள் முனைப்பாக முன்னெடுக்கப்படும் என்று நம்புகின்றேன். நீங்கள் ஒரு தமிழ் பேசுகின்ற ஒரு சகோதர பிரதி அமைச்சர் அவர்கள் கிழக்கு மாகாணத்தில் இருப்பதை இட்டு நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம். ஆகவே உங்களுடைய பணிகளை எமது மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மக்கள் சரியாக பணிகள் செய்கின்ற போது அவர்களை எப்போதும் மறப்பதில்லை. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன், இந்த தமிழர்களுக்கு ஒன்று ரெண்டு குணம் இருக்கு, நேர்குணம் போர்க்குணம் என்று சொல்லியிருக்கின்றேன். நேராக செயற்படுகின்ற போது அவர்கள் அந்த விடயங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மையும் அல்லது சில வழிகளில் அவர்களை பாரபட்சமாக நடத்துகின்ற போது அவர்கள் ஒரு விதமாக கணிப்பீடுகளை செய்கின்ற தன்மையும் இருக்கின்றபடியால் தயவு செய்து உங்களுடைய பணிகளை இந்த ஆண்டில் முழுமையாக விஸ்தரிப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் கூட அவருடைய பிரதேசங்கள் காணப்படுகின்றன. அந்த இடங்களும் மட்டக்களப்பை போன்ற பிற்படுத்தப்பட்ட பிரதேசங்கள், திருவண்ணாமலை மாவட்டத்தில் அப்படிப்பட்ட பிரதேசங்கள் காணப்படுகின்றன. எனவே இப்படியான பிரதேசங்களில் நீங்கள் இந்த பணிகளை முன்கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக மாகாண சபை நிதி பற்றாக்குறையுடைய நிறுவனம் 13வது அரசியல் யாப்பு திருத்தம் என்பது ஏறத்தாழ ஒரு கருப்பையில் இருக்கின்ற குழந்தை 10 மாதத்தில் பிறக்கின்ற போதுதான் ஒரு நிறைவுடலி அல்லது நிறைவான குழந்தை என்று சொல்வார்கள். மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை பார்க்கின்ற போது எனது பார்வையில் ஒரு 5 மாதத்தில் பெற்றெடுத்த ஒரு குறைமாத குழந்தை போன்று இருக்கின்றபடியால் இந்த மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரம் மட்டுமல்ல நிதி சம்பந்தமான பகிர்வுகளும் மிக பற்றாக்குறையாக இருக்கின்றன. எனவேதான் மாகாண சபைகள், குறிப்பாக கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே, உங்களது கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தான் அங்கு முதலமைச்சராக இருக்கின்றார். எனவே உங்களுக்கு இடையில் பரஸ்பரம் புரிந்துணர்வு இருக்கும், ஆகவே விட்டுக் கொடுப்புகள் இருக்கும், உதவிகள் செய்வதற்குரிய வாய்ப்பு இருக்கும். எனவே இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் சொல்ல விரும்புகிறேன், இப்போ சென்ற வருடம் நாங்கள் 165 மில்லியன் பணம் கொடுத்துருந்தோம். நாங்கள்
இக்யூப்மெண்ட் அதாவது கிழக்கு மாநிலத்தில் உள்ள மூணு மாகாணத்துக்கும் மூணு மாவட்டத்துக்கும் பிரித்து கொடுக்கறதுக்குரிய பணத்தை நாங்கள் கொடுத்துருந்தோம். அப்போ அது மாதிரி நாங்கள் பிரிக்கிற அதாவது கிழக்கு மாநிலத்தில் நாங்கள் கவனம் தான் பார்க்கணும். எல்லாத்தையும் தயவு செய்து அந்த பிரிவடுகின்ற போது எல்லா மாவட்டங்களுக்கும் சனத்தொகை விகிதாசாரம் பணத்தை கொடுக்க மட்டும்தான், அது எங்களோட பிடி ஆஃபீஸ் தான் அந்த பணம் பிரிப்பை அவர் செஞ்சுக்குவாங்க. பிடி ஆஃபீஸில் நான் பிரச்சனையில் கதைச்சு கொள்கிறேன். கௌரவ அமைச்சர் நசீர் அவர்களும் உங்களது கட்சியை சேர்ந்தவர்ன்றபடியால் கோழியும் வெங்கடது குர்நலும் வெங்கடது என்று போல எல்லாம் உண்டாக இருக்கிறபடியால் இந்த விஷயங்களை நாங்கள் இணக்கப்பாட்டு அரசியலை கிழக்கு மாகாணத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த இணக்கப்பாட்டு அரசியல் இனி வருங்காலத்திலும் தொடர்ந்து செல்ல வேண்டும். ஆகவே அதற்கேற்ற விதத்தில் இந்த நிதிப்பயிர்வுகள் ஆளணி பயிர்களை செய்கின்ற போது எந்த விதமான ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் இனி வருங்காலத்தில் நடந்து கொள்ள வேண்டும். நான் முதலமைச்சரிடமும் இந்த விடயத்தை பற்றி கூறியிருந்தேன். அவரும் கூட சொன்னார், நாங்கள் இணக்கமான முறையில் சகல பிரதேசங்களுக்கும் இந்த சேவையை விஸ்தரிப்பதாக கூறியிருந்தார். அந்த சேவை இந்த ஆண்டு தான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு சேவையாக இருக்கின்றது. எனவே இந்த சேவைகளை ஓகே ஆகவே இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக நீங்கள் வழங்கப்பட்ட விடைகள் சம்பந்தமாக நான் திருப்தி அடைகின்றேன். இந்த விடைகள் எங்களுக்கு நிச்சயமாக ஒரு செயல்பாடுகளாக மாறுகின்ற போது உங்களுடைய பணிகளை எமது மக்கள் என்றும் மறக்க மாட்டார்கள் என்று கூறுவதோடு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி. மீலாங்கட்ட கரு ஜேசி அலுவத்துவல மந்தித்துமா ஒப்புத்துமாட்டு மினித்து ஹத்தக காலையத்தின் கரு முலசுனர் மந்திரித்துமணி மைதாம சத்துட்டேனோ விசேஷம் ஜாத்திக ஔஷத நியாமக அதிகாரி பணத்தை சன்சோதனை பிலிமதவ வச்சஸ்வல்ப கதாக்காண்ட அவசா லபியம் பிலிமதவ விசேஷம் மே சம்பந்தம் அப்படி கதா கிரியமேதி அப்படி இத்தாமத் வெதகாத் முகது அப்படி காட்டாத் ரோகாத்தூர தத்துவிட்ட அப்படி உபந்தாசிட்டு மியானு துரும யம் அவசாவில் அப்பட ஔஷத ஹிமனத்தம் பெஹெத் லபாகனிப்படி சித்த வேணும். தி எனிசா மே சந்தா நிசி விசேஷம் நியம தத்துவத்துல எக்கப்பத்துக்கிங் அப்படி லபாகண்ண ஔஷத பிரமித்தியக்கிங் வகையம் ஏ பிரமித்திய வகையம் ஏ சந்தா சாதாரண மிலக் அப்படி லபாதீம் மங்கி தன்னே ரஜேக இத்தாமத் வகக்கீம் சகித ரஜேக இத்தாமத் வெதகத் காரியம். தி மேகதி அப்படி தக்கினோம் பசுகிய வக்வானுத்துல தீர்க்க காலையாக அப்பே ரட்டே மே ஔஷத சம்பந்தி நோய்க்கு தவஸ்தாவில் ஹிட்டபு அமாத்தியரும் ஹிட்டபு ராஜியான் யம்யான் நீதி ரீதி கேன் உற்சாகத்த ஏ ஹெம அவஸ்தாவுக்கும் மங்கித்தானே அப்பிட்ட நிசியாக்காரிங் மே சம்பந்தவு ஜனதாவட்ட சஹனையாக லபாதி மேம்லத்தான் ஜனதாவட்ட நியமித்த அர மங்கி வகை நியமித்த பிரமித்தியாக கிந்தியன ஔஷத சஹா சஹனதாய் மிலகட்ட சாதாரண மிலகட்ட மே ஔஷத லபாதீமே அவஸ்தாவ உதாவுனே நே மே அவஸ்தாவது அப்படி சத்துடென்னோனி மே கட்டுவித்தகன கதாக்கரண கொட்ட சேனக பிபிலே மெத்துமா தொஸ்தர வைத்தியத்துமா இத்தமா விசால உற்சாக கத்தா மே அப்பேரட்டே ஜனதாவட்ட இத்தாம சாதாரண மிலகட்ட பிரமித்திக்கிங் யுக்த ஔஷத லபாதீம சதா விசேஷம் எத்துமாவ சீபாத் கருமிங் மே ரஜே விசேஷம் ஜனாதிபத்துவம் அகமத்துவம் விசேஷம் அப்பே ரஜே அப்பே சௌக்கிய அமித்துவம் அப்பி ஸ்ருதிவந்தோனி பசுகே காலித்துல ஜனதாவ பகுலோ பாவிச்சிக்கரன் இவகேம் ஜனதாவட்ட இதாமத் நிரந்தரம் பாவிச்சிக்கன்னா மங்க அப்படி கதாகரோ சீட்ட அணுவக்குதர ஜனதாவ பாவிச்சிக்கன்ன ஔஷத வில ஹத்தலி சட்டக வர்க்க ஹத்தலி சட்டக மில சீட பனஹாக் பாமன அடுக்கல்ல தீனும். இது மே பின் வந்து அப்பே கௌரவேசா இஸ்ஸூத்திய விசேஷம் ரஜேட்ட சௌக்கிய அமித்துமாட்ட இவகையும் ஏ சந்தா தாயக்கத்து லபாதுன்னே சீலும நிலதாரி மகாத் மகாத்மிண்ட அப்போ இஸ்ஸூத்திய புதகரண்டோன் ஜனதா வேணுவேங் மகாஜன் நியோத்தியன் ஹட்டியட் விசேஷம் மே பில் வந்து அப்படி தாவதுட்டா கதா கண்ணுவான அப்பிட்ட அவசியாய் எக்கப்பத்துக்கிங் அப்போ ரட்டட கென்னு ஔஷதியா பலுஹாம சம்ஹார பௌகிய காலே அப்படி தக்கா சம்ஹார கேன்னே அப்பிட்ட பாவிச்சிட்டு நொசுசுது தத்துவே ஔஷத கணனாவாக் கெனல்ல திபுணா இவகேம் அபிதக்கா வினந்த போலட்ட இக்குத்கல்ல திபுணா கல்லு இக்குத்துணும் ஔஷத தி மே ஹமேகட்டம் நீதியாக எத்தாங் ஏவா பாலனை கிரிமே சந்தா பலத்தல் அவசியாய் இது அது விசேஷம் மெம
ජාතික ඖෂධ නියාමක අධිකාරී පනත තුලින් එහෙම නැත්නම් ඒ තුලින් ඒ යම් බලතලයක් ලැබිලා තියෙනවා මේ කටයුතු නිසියාකාරව ක්‍රියාත්මක කිරීම සඳහා වැඩ පිළිවෙලක් ක්‍රියාත්මක කරන්න. ඉතින් ඒ නිසා අපි දකින්න අද අපේ රටේ සෞඛ්‍ය ගැන කතා කරනකොට විශේෂයෙන්ම අපේ සෞඛ්‍යපත් අපේ මෙවැනි රටක එහෙම නැත්නම් අපි වාගේ දිනු වෙන රටක තියෙන සෞඛ්‍ය තත්ත්වය අපි ටිකක් අපි ඉස්සරහින් ඉන්නවා ඒ අපේ කලාපේ අනිකුත් රටවල් දිහා බැලුවාම ඉතින් ඒ තත්ත්වය අපිට ඇති කරගන්න විශේෂයෙන්ම මේ ශේෂ්‍යය තුල සෞඛ්‍ය ශේෂ්‍යය තුල කටයුතු කරන සියලුම දෙනාගේ ඒ සේවක වෛද්‍යවරුන්ගේ ඒ වගේම අනිකුත් සියලුම සේවකයන්ගේ ක්‍රියාකාරීත්වය තුල අපිට ලබා ගන්න පුළුවන් වෙලා තියෙන ජයග්‍රහණ ගණනාවක් විශේෂයෙන්ම අපේ රටේ ඒ ජයග්‍රහණ අතරට මේ ඖෂධ පිළිබඳව අපි යම් මේ කරන කාර්යයන් තුළ අපිට පුළුවන් වෙන ඉස්සරහට මේක තවත් ඉස්සරහට අරන් ගිහිල්ලා අපේ රටේ ජනතාවට ඉතාමත් හොඳ තත්ත්වයේ ඒ වගේම සාධාරණ මිලකට මේ ඖෂධ ලබා ගැනීමේ අවස්ථාව ලබා දෙමින් ඒ වගේම මතක් කරන්න ඕනේ ගරු මුලසුන රුණ මන්ත්‍රීතුමනි මේ අවස්ථාවේ නියෝජ්‍ය අමාත්‍යතුමත් මේ ස්ථානයේ සිටිනවා අද සමහර තැන්වල අපි දකිනවා මම උදාහරණයකට කියනවා මම නම සඳහන් කරන්නේ පෞද්ගලික රෝහලක අපි මම දන්න ඉතාමත් හොඳ මගේ හිතවතෙක් මේ ඊයේ පෙරේදා හදිසියේ රෝගාතුර වෙලා එතුමා නැවතුවා ඒ අවස්ථාවේදී එතුමාට තිබුණු රෝග ලක්ෂණ අනුව ඩෙංගු කියලා තමයි කිව්වේ ඒ නිසා කිසිම බෙහෙතක් දුන්නේ නැහැ දුන්නේ පැන්ඩෝල් පෙත්තක් විතරයි නමුත් ඒ රෝහලෙන් එතුමාට උපදෙස් ලැබුණා වෙනත් රෝහලකට පෞද්ගලික රෝහලෙන් රජයේ රෝහලකට අරයි යන්න කියලා එතකොට ඒ අරයි යනකොට බිලක් දුන්නා ඒ බිලේ තිබුණා රුපියල් 30000 ඒක ප්‍රශ්නයක් නැ වෙන වෙන දේවල් වලට නමුත් ඒ බිලේ එක පැන්ඩෝල් පෙත්තක් විතරක් දුන්නා ඒ රෝගියාට ඒ පැන්ඩෝල් පෙත්තට රුපියල් 1000ක බිලක් දාලා තිබුණා මෙන්න මේක මෙන්න මේ මේ අපි දැන් පාවසියෙන් බෙහෙත් ගන්නවට විතරක් නෙමෙයි අපේ තියෙන පෞද්ගලික රෝහල් වල මෙන්න මෙවැනි අසාධාරණ විදියට ඒ කියන්නේ ඒ ඉදිරිපත් කරපු බිලේ පැහැදිලිවම තියෙනවා බිලේ කොපියක් අපි ළඟ තියෙනවා විශේෂයෙන්ම කියන්න ඕනි ඒ ගරු මත්තුවා දුවන මිනිත්තු දෙකක් කාලයක් තියෙනවා ඔව් නියෝජිතවා අනුරුත්වා මේ සම්බන්ධයෙන් අපි අපේ අමතුමත් කමිටියක් දාලා තිනවා ප්‍රයිවට් හොස්පිටල් වල ඒගොල්ලන්ගේ මේ වගේ සිද්ධ වෙන බලන්න කියලා. නමුත් ඒ ටික අඩු කරන දැන් අපි කමිටිය දාලා ඒක සම්බන්ධයෙන් වැඩ කරගෙන යනවා. තමොත් කල්තිය කල්යයි මම හිතන්නේ. ඒ නිසා පොඩ්ඩක් ඒ වෙනකන් අපි විසඳ වෙනවා මේ ප්‍රශ්නෙකට. ඔව් ගරු නියෝජිතවා ඇත්තටම ඒක ඉතාමත් හොඳයි මොකද අපිට දැන් මේ ඖෂධ පාලනයක් එහෙම නැත්නම් ඖෂධ සඳහා අපි මිලක් අපි පාලනය කරලා අපි ෆාමසි වලින් ලබා ගැනීමේදී අපිට සහන දෙනවා වගේම පෞද්ගලික වෛද්‍ය ආයතන අද ගණනාවක් තියෙනවා. දැන් මේ වගේ හිතුමතේට දැන් බෙහෙත් සඳහා කියපුවම දැන් අපි දන්නවා ඒ රෝගියා ගත්ත එක පැන්ඩෝල් පෙත්තක් විතරයි. නමුත් ඒක රුපියල් 1000ක මිලක් කියන්නේ ඉතින් විශාල මිලක්. ඉතින් ඒ නිසා එවැනි තත්ත්වයන් අපි අවම කරගෙන විශේෂයෙන්ම ඔබතුමා කිව්වා වගේ ඉදිරියේදී අපිට රෝගීන්ට අපහසුතාවකටපත් නොවෙන්න අපිට පුළුවන් තරම් සහනයක් ලබා දීලා මොකද රෝග අවස්ථාවක් යන අපි ඉතාමත් අමාරු තත්ත්වයකට පත් වෙන අවස්ථාවක ඕනම බුද්ධලෙක් ඒ අවස්ථාවේදී අපි ඒ රෝගියාව තව තවත් අපහසුතාවයටපත් කරන්නේ නැතුව සාධාරණ විදිහකට අපි කටයුතු කරන්න ඔබතුමාලා ඒ වගේ කමිටුවක් දාලා කටයුතු කිරීම පිළිබඳව කරනවා නම් ඒක ඉතාමත් වැදගත් කියලා මතක් කරමින් විශේෂයෙන්ම සේනක බිබිලපත්තුමා ඒතුමාගේ ඖෂධ ප්‍රතිපත්තිය ක්‍රියාත්මක කිරීම සමයි මේ කටයුතු වලින් අපි මූලික අරමුණ හැටියට කටයුතු කරන්නේ ඒ වගේම අද ලෝකයේ බහුජාතික සමාගම් හිතුමතේට නොයෙකුත් ඖෂධ ඉතාමත් අධික මිලකට මේ අපිට අපේ ප්‍රදේශයට එහෙම නැත්නම් රෝගීන්ට අපේ රටට ගෙන්වන්න බලانے හිටියත් අපිට මේ තුලින් ධර්මන්තිතුමනි අපිට මේ තුලින් අපිට පුළුවන් වෙනවා යම් කිසි සහනයක් අපේ රෝගීන්ට ලබා දීමට ඒ නිසා ඔබතුමාට බොහොමත් විශ්සුති එහෙමනම් මේ තුලින් අපේ ජනතාවට ඇති වෙන සහනය පිළිබඳව මතක් කරමින් මේ තවදුරටත් ශක්තිමත් ක්‍රියාත්මක කිරීමට මේක ගෙනීම පිළිබඳව ඇමතිතුමාට විශ්සුතන්ත වෙමින් මයි වචන ස්වල්පේ අවසන් කරනවා බොහොම විශ්සුතියි මේ ළඟට ගරු ආශෝ මාරසිංහ මන්තුමා ඔබතුමාට මිනිත්තු 7ක් කාලයක් තියෙනවා මුලසනාරණ මන්ත්‍රීතුමනි මට කාලය ලබා දුන්නට ස්තුතියි අද පැවැත්වෙන විවාදයේදී සේනක බිබිලේ ප්‍රතිපත්තිය ක්‍රියාත්මක කරන්නට අපේ සෞඛ්‍ය ඇමති වෛද්‍ය රාජිත සේනාරත්න මැතිතුමාගේ නායකත්වයෙන් මේ ඉදිරියේ ගන්නා ක්‍රියාමාර්ග සම්බන්ධයෙන් අපි සියලුම දෙනාම ජාතියේ ප්‍රණාමය විශේෂයෙන් ජාතියේ අනාගතය ගැන හිතලා මෙවැනි කාර්ය සම්පූර්ණයෙන් ක්‍රියාත්මක කිරීම ගැන එතුමාට ස්තුතිවන්ත වෙනවා යහපාලන රජයේ හැටියට අපිටත් ආඩම්බර වෙන්න පුළුවන්
මෙසේනක බිබ්ල ප්‍රතිපත්තිය තුළ සිදුවන ඖෂධ ප්‍රතිපත්තිය හරහා ලංකාවේ සියලු දෙනාටම ඖෂධවල මිල ගණන් සෑහෙන ප්‍රමාණයකින් අඩු වෙලා තමන්ට තමන්ගේ මාසික ඖෂධ වියදම සෑහෙන ප්‍රමාණයකින් අඩු වෙලා ඒ වාසිය ඒ අත්විඳින ලැබීම ගැන මේ ඖෂධ ගැන කතා කරනා වගේම අද මේ වන විට ලංකාවේ ප්‍රධාන වශයෙන් කතා කරන සෞඛ්‍ය අධ්‍යාපනය වෛද්‍ය අධ්‍යාපනය ගැන කතා කරන්න මම කැමතියි. මේ රටේ වෛද්‍ය අධ්‍යාපනය රාජ්‍ය වෛද්‍ය පීඨවලින් බිහිවන ප්‍රමාණය වර්ෂයකට වෛද්‍යවරුන් හැටියට 1250ක් පමණ තමයි ඉන්නේ. නමුත් අපේ රටේ සංඛ්‍යාලේඛන අනුව ගත්තොත් විශ්වවිද්‍යාල වරම් ලබන 150,000ක් විතර ඉන්න සිසු සිසුවියන්ගෙන් විශ්වවිද්‍යාලවල ඉඩ තියෙන්නේ 27,200ක් විතර ප්‍රමාණයකට තමයි 2017. එහෙම වුණොත් 120,000කට වැඩි පිරිසක් විශ්වවිද්‍යාල වරම් ලබන්න හැකියාව ඒ අවස්ථාව තිබුණත් ඉඩ ප්‍රස්ථාන නොමැතිවීම තුළ විශ්වවිද්‍යාල අහිමි වෙනවා. රටේ වාසනාවකට විවිධ පෞද්ගලික විශ්වවිද්‍යාල හරහා තවත් 55,000ක් 60,000ක් විතර විවිධ පාඨමාලා හදාරනවා. නමුත් 60,000ක් 70,000ක් අතර ප්‍රමාණයක් ලංකා විශ්වවිද්‍යාල වරම් අහිවීම තුළ විවිධ ක්‍රමවලින් විශ්වවිද්‍යාලවලට යන්න වෙනත් රටවල විශ්වවිද්‍යාලවලට යන්න එහෙමත් නැත්නම් විශ්වවිද්‍යාලවල වලට නොගිහින් වෙනත් පාඨමාලා කරන්න පෙළඹිලා උසස් අධ්‍යාපන වරම් වලට තියෙන අවස්ථා ඉඩමදු වීම නිසා විවිධ ක්‍රම උපයෝගී කරගන්නවා. අද රටේ කිසිම ප්‍රශ්නයක් නැහැ පෞද්ගලික විශ්වවිද්‍යාලවල ඉගෙන ගන්න වෛද්‍ය විද්‍යාව හැර අනෙක් පාඨමාලා සම්බන්ධයෙන්. ඒ සම්බන්ධයෙන් අනෙක් පාඨමාලා හදාරන රජයේ විශ්වවිද්‍යාල හදාරන සිසු සිසුවියන් හරහා කිසිම ප්‍රශ්නයක් පැනනගින්නේ නැහැ. ප්‍රශ්නේ ඇවිල්ලා තියෙන්නේ වෛද්‍ය විද්‍යාල පෞද්ගලික වෛද්‍ය විද්‍යාල හැදීම තුළ. අපි දැක්ක අතීතයේත් එහෙම ප්‍රශ්න ආවා. නමුත් මේ අතීතයේ තිබුණ ප්‍රශ්නයට වඩා මේ ප්‍රශ්නය වෙනස් විදිහකට අපි දකින්න ඕන. නිදහසේ අධ්‍යාපනය ලබන්න තියෙන අයිතිය නැතිවීමේ ප්‍රශ්නයක් හැටියට තමයි අපි මේ දකින්නේ. යම්කිසි කෙනෙකුට තමන්ට නිදහසේ අධ්‍යාපනය ලබන්න තියෙන අයිතියට වැට කඩවලු බඳින්න කිසි කෙනෙකුටම අයිතියක් නැහැ මේ රටේ. එහෙමනම් මේ රටට අවශ්‍ය වෙනවා මේ පෞද්ගලික විශ්වවිද්‍යාල සියලුම දේවල් ප්‍රමිතිගත කරන්න. අතීතයේ අපි දැක්ක සමහර පෞද්ගලික විශ්වවිද්‍යාල හැදුණ ප්‍රමිතියක් නැතු. නමුත් මේ රජයේ යටතේ අධ්‍යාපන ප්‍රතිපත්ති හරහා මේ රටේ තියෙන සියලුම පෞද්ගලික විශ්වවිද්‍යාල ප්‍රමිති අපි ආරක්ෂා කරන්න කැප වී සිටිනවා. ඒ නිසා තමයි සයිතම් ආයතනයේ විශ්වවිද්‍යාල ප්‍රමිති අපි ආරක්ෂා කළ යුතුයි කියලා ප්‍රකාශ කරන්නේ. ඒ යටතේ තමයි ආංශික අධීක්ෂණ අනුකාරක සභාව හරහා උසස් අධ්‍යාපනය සම්බන්ධයෙන් මේ සම්බන්ධයෙන් අපි වාර්තාවක් ඉදිරිපත් කළේ. මේ සයිතම් ආයතනයේ වෛද්‍ය සභාව කියනවා නම් සායනික පුහුණුව මදි, මේ සායනික පුහුණුව සඳහා අවස්ථාව ලබා දිය යුතුයි කියලා ඒ සඳහා අපි නිර්දේශ ඉදිරිපත් කළේ නිසා විශේෂයෙන් සෞඛ්‍ය ඇමතිතුමාගේ අවධානය අපි යොමු කරන්න කැමතියි. අපි සෞඛ්‍ය ඇමතිතුමා මේ ගැන දැනුවත් වෙලා ඉන්නේ. රජයේ රෝහල්වල තියෙන අවස්ථාව ලබා දීලා ඒ වගේම එහෙම ලබා ගන්න බැරි නම් මේ රෝහල රජයට පවරගෙන හරි මේ ප්‍රශ්නේ විසඳන්න ඕන. එහෙම කරලා මේ නිදහසේ අධ්‍යාපනය ලබන්න තියෙන අයිතිය මේ ළමයින්ගේ අයිතිය අපි ආරක්ෂා කර දිය යුතුයි. දැන් මේ වෛද්‍ය සභාව කියන තර්කයක් ඒගොල්ලෝ වෛද්‍ය සභාව දැන් මේ වන විට ලෝකේ වෛද්‍ය විද්‍යාව හැදෑරිය හැකි විශ්වවිද්‍යාල හැටියට 257ක විතර නාම ලේඛනයක් තියෙනවා. නමුත් ඒගොල්ලන් ගාව තියෙන්නේ 69ක වෛද්‍ය විද්‍යාල 69ක විතර ડોකියුමන්ට්ස් විතරයි. දැන් මං ගාව තියෙන මේ සමහර වෛද්‍ය විද්‍යාල උදාහරණයකට ටොන්ජි මෙඩිකල් කොලෙජ් ඉන් චයිනා, මේක රජයේ උසස් අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ ලබා දී ඇති ශිෂ්‍යත්ව ලාභීන්ට ඉංග්‍රීසි විෂයට මාරු වීමට අවශ්‍ය වූ නිසා රජයෙන්ම දුන් ශිෂ්‍යත්වයකට අමතරව එම් වියදම රජයෙන් දැරිය යුතුයි තීරණය වෙලා වෛද්‍ය සභාව පිළි නොගත් වෛද්‍ය විද්‍යාලයක්. එතකොට මේ වෛද්‍ය විද්‍යාලයෙන් උපාධි අරගෙන එන අයටත් අර ඇක්ට් 16 කියන පාඩි වෙලා වෛද්‍යවරයෙක් වෙන්න පුළුවන්. ඒ වගේම ග්‍රොන්ඩෝ ස්ටේට් මෙඩිකල් කොලෙජ් බෙලරස්
මේකත් අමත රජයේ වෛද්‍ය වෛද්‍ය සභාව අනුමත එකක් නෙමෙයි. ඩෙබර්කන් මෙඩිකල් ඉන්ස්ටිටියුට් එකටත් අනුමැතිය ලැබිලා නැහැ. ලංකාවේ විභාගවලට ඉඩ දෙන්නේ නැහැ. ඊළඟට SRM මෙඩිකල් කොලෙජ් එක තමිල්නාඩු ඉන්දියා. මෙහි ළමා රෝග සඳහා වලට තියෙන්නේ සති 10ක පුහුණුවක් විතරයි. ඉතින් මේ වගේ වෛද්‍ය විද්‍යාලිය වලින් පුහුණු වෙලා ඉන්න අය ගැන මේ සායනික පුහුණු වීම කොහොමද, මේකේ ක්වොලිටි එක කොහොමද, මේවා ගැන කිසිම පරීක්ෂණයක් වෛද්‍ය සභාව කරන්නේ නැහැ. මේගොල්ලන්ට අවස්ථාව දෙනවා X16 විභාගයට වාඩි වෙලා වෛද්‍යවරයෙක් වෙන්න. තව චීනයේ මේ වගේ විශ්වවිද්‍යාල රාශියක් තියෙනවා. ගරු මන්තුමා, ඔබතුමාගේ කාලය අවසන් වෙනවා. තාමට විනාඩියක් දෙන්න මන්සිතුමනි. බෝලන් මෙඩිකල් කොලෙජ් පකිස්තාන්, මේ වගේ මේ වෛද්‍ය විද්‍යාලවල සිසුන්ට ප්‍රසව හා නාරි වේද විෂයට ආගමික හේතුන් නිසා ඉගෙන ගන්න අවස්ථාවක් නැහැ. නමුත් මෙවැනි විශ්වවිද්‍යාලවලින් අධ්‍යාපනය හදාරලා එන අයට X16 දෙනවා, කිසි ප්‍රශ්නයක් නැහැ. අපි කියන්නේ මේ රටේ පෞද්ගලික වෛද්‍ය විද්‍යාලයක් තිබුණොත් වෛද්‍ය සභාවට සතිය ගාන ගිහින් හරි මේක චෙක් කරන්න පුළුවන්, බලන්න පුළුවන්, ප්‍රමිතිය බලන්න පුළුවන්. ප්‍රමිතිය නැත්තම් ප්‍රමිතිය වැඩි කරන්න කියලා උපදෙස් දෙන්න පුළුවන්, මේ දැන ඉල්ලන්න පුළුවන්. ලංකාවේ තිබිලා මේක ඒ ප්‍රමිතිගත කරලා ළමයින් තියෙන ඉඩ ප්‍රස්තා ලබා දීලා වය අනුමැතිය දීලා තව තවත් වැඩියෙන් මේ රටට වෛද්‍ය විද්‍යාල අවශ්‍යයි. මේ එක වෛද්‍ය විද්‍යාලයක් මේ වෛද්‍ය විද්‍යාලේ වහලා දාන එක නෙමෙයි, තව වෛද්‍ය විද්‍යාල පහක් හයක් ඇවිල්ලා රජයේ ප්‍රමිතියත් සහිත වෛද්‍ය විද්‍යාල ඇති කරලා විශේෂයෙන් WHO ලෝක සෞඛ්‍ය සංවිධාන නිර්ණායක අනුව අපිට 40,000ක් වෛද්‍යවරු ඕන. නමුත් 17,000 අද වෛද්‍යවරු ඉන්නේ. එහෙනම් මේ 40,000 වෛද්‍යවරු රටට අවශ්‍ය ප්‍රමාණයට අවශ්‍ය පහසුකම් සලසා දිය යුතුයි. මේ සඳහා රජය හැටියට අපි මැදිහත් වෙනවා. ඒ වගේම මේ රටට නිදහසේ අධ්‍යාපනයේ රකින්න පෙරමුණක් අවශ්‍යයි. මේ නිදහසේ අධ්‍යාපනයේ රකින්න පෙරමුණට එකතු වෙන්න කියලා සියලු දෙනාගේම ඉල්ලා සිටින් මම කතා කරන්න. Next, Honorable Kodeshwaran, you have 20 minutes. தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டத்தின் கீழான இந்த நேரத்தில் உரையாற்றுவதற்கு இந்த உயரிய சபையில் சந்தர்ப்பத்தை தந்ததற்காக தலைமைதாங்கும் உறுப்பினர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த உயரிய சபையில் அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது அம்பாறை மாவட்டத்தில் உள்ள திருக்கோவில் வைத்தியசாலையை பற்றி அதன் குறைபாடுகளையும் அந்த குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அதனை தீர்க்க வேண்டும் என்று இந்த உயரிய சபையில் அமைச்சர் அவர்களிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்த வைத்தியசாலையை ஆதார வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதற்காக மீண்டும் ஒரு தரம் அமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே அதனோடு எமது பிரதி அமைச்சருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இந்த நல்லாட்சி திறம்பட இயங்குகின்றது. இந்த நல்லாட்சியிலே சிறந்த ஒரு அமைச்சர் இருக்கின்றார் என்கின்ற பெருமை எங்களுக்கு உண்டாகியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அமைச்சர் அவர்களிடம் நாங்கள் வைத்தியசாலைக்கான சிற்றூழியர்களுக்கான நியமனத்தை பற்றி கேட்டிருந்தோம். அதனையும் அவர் இல்லை என்று சொல்லாமல் அந்த நியமனத்தையும் வழங்குவதற்கான அனுமதி அளித்திருக்கின்றார். அதற்காகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருக்கோவில் வைத்தியசாலையானது ஆதார வைத்தியசாலை ஆக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வைத்தியசாலைக்கு தேவையான கட்டிடங்கள் கட்டாயமாக அதில் அமைக்கப்பட வேண்டியிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த வைத்தியசாலைக்கு தேவையான ஆபரேஷன் தியேட்டர் மற்றும் பிளட் பேங்க், வார்ட் காம்ப்ளெக்ஸ் போன்றவை கட்டாயமாக அந்த வைத்தியசாலைக்கு தேவைப்படுகின்றது. ஆகவே நீங்கள் எப்படி இந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்தி தந்தீர்களோ, நாங்கள் கேட்டதற்கு இணங்க அந்த வைத்தியசாலையை ஆதார வைத்தியசாலையாக தரம் உயர்த்தி தந்தீர்களோ, அதேபோல் அங்கு கட்டிடங்களும் அமைக்கப்பட வேண்டும்,
அங்கே ஆபரேஷன் தியேட்டர் மற்றும் தேவையான வசதிகளை அமைத்து தருகின்ற பொழுதுதான் அந்த நோயாளிகள் தகுந்த முறையிலே சரியான முறையிலே சிகிச்சைகளை பெற்று செல்வார்கள் என்பதனை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மேலும் அங்கே அந்த வைத்தியசாலையிலே மெட்டர்னிட்டி வார்ட் ஒரு சிறிதாக காணப்படுகின்றது. ஒரு நாளைக்கு 40 பேர் அந்த பிள்ளைப்பேருக்காக வந்து செல்கின்றார்கள். ஆனாலும் அங்கே வார்ட் வந்து சிறிதாக காணப்படுகின்றது. அதனையும் நீங்கள் பெரிதாக்கி தர வேண்டும். ஆகவே இந்த வசதிகளை நீங்கள் சரியான முறையிலே செய்து தருகின்ற பொழுது உண்மையிலே அந்த மக்கள் மிகவும் பிரயோசனப்படக்கூடியதாக காணப்படும் என்பதனை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் ஒன்றை கூற விரும்புகின்றேன். ஆலடி ஓம்பு பிரதேசத்தில் உள்ள அக்கரப்பத்து பிரதேச வைத்தியசாலையானது ஏ கிரேட்டில் இருந்து வி கிரேட்டுக்கு தள்ளப்பட்டு தற்போது சி கிரேட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பாரதூரமான ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு சம்பவமாக நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த வைத்தியசாலை ஒரு 4-5 வருடங்களுக்கு முன் மிகவும் சிறந்த ஒரு வைத்தியசாலையாக இருந்தது. இந்த வைத்தியசாலையில் பணிபுரிந்த டிஎம்ஓ டாக்டர் வைத்திய அதிகாரி மற்றும் தாதியர்கள் ஊழியர்கள் எல்லாரும் ஒரு திறம்பட செயற்பட்டார்கள். ஆனால் தற்பொழுது அந்த வைத்தியசாலையிலே வைத்திய அதிகாரிகள் இருந்தும் தாதியர்கள் இருந்தும் அங்கு கடமைக்கு அவர்கள் சமூகம் அளிப்பதில்லை. அது எங்களது பிரதி அமைச்சர்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். அண்மையிலே கூட நான் அந்த வைத்தியசாலைக்கு விஜயம் செய்திருந்தேன். அந்த வைத்தியசாலையிலே வைத்தியர்கள் ஒருவரும் இல்லை, நர்சஸ் கூட இல்லாமல் அந்த உரிய நர்ஸ் ஏதோ தன்னை வீட்டிலிருந்து நித்திரை கொண்டு எழும்பி அவசரத்தில் ஓடி வந்தார். நான் கேட்டேன், ஏன் நீங்கள் இப்படி செய்கின்றீர்கள், இந்த மக்களுக்கு ஏன் இந்த அநியாயத்தை செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், நீங்கள் ஏன் இந்த வைத்தியசாலைக்கு வந்தது என்று கேட்டார். அப்படி ஒரு துப்பா இது சம்பந்தமாக பிரதி அமைச்சர்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே வைத்தியசாலை வைத்திய அதிகாரிகள் அங்கு நியமிக்கப்பட்டோம். அந்த வைத்திய அதிகாரிகள் சரியான நேரத்துக்கு வராமல் வருகின்ற நோயாளிகளை திருப்பி அனுப்புகின்ற அது ஒரு திட்டமிட்ட செயலாகவே நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த பிரதேச வைத்தியசாலை ஏ கிரேட்டில் இருந்தது. இந்த வைத்தியசாலைக்கு வருகின்ற நோயாளிகளை சிகிச்சை அளிக்காமல் அந்த நோயாளிகளை அக்கரப்பத்து உள்ள ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுகின்றது. ஏன் அனுப்பப்படுகின்றது என்றால் இங்கு இந்த வைத்தியசாலையின் தரத்தை குறைப்பதற்காகவும் அங்கு அந்த அக்கரப்பத்தில் உள்ள வைத்தியசாலையின் தரத்தை அதிகரிப்பதற்கான ஒரு செயற்பாடாக நான் கருதுகின்றேன். புரியவில்லை. உண்மையிலே நீங்கள் கூறும் வைத்தியசாலையும் அக்கரப்பத்து வைத்தியசாலையும் 1 கிலோமீட்டருக்குள்ளும் இல்லை நினைக்கின்றேன், 500 மீட்டருக்குள் தான் இருக்கின்றது. நீங்கள் சொன்ன செய்தி எனக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு மாகாண சபை வைத்தியசாலை. அந்த மாகாண வைத்தியசாலை ஏன் தரத்தை குறைத்தார் எனக்கும் தெரியாது. ஆனால் இந்த வைத்தியசாலை தரம் குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஏயிலிருந்து பியும் பியிலிருந்து சியும் ஆக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு வருகின்ற நோயாளிகள் திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள். ஒரு திட்டமிடப்பட்ட முறையிலான ஒரு செயற்பாடாக நான் கருதுகின்றேன். அது மட்டுமல்ல, அங்கு இந்த சுகாதார அமைச்சினாலே டென்டல் சேர் மற்றும் ஏனைய உபகரணங்கள் வழங்கப்பட்டும் கூட அந்த உபகரணங்களை சரியான முறையிலே பயன்படுத்தாமல் அரசாங்கத்தின் சொத்துக்களை வீணடிக்கின்ற விதத்திலே மழை பெய்கின்ற தண்ணீர் புகுன்ற இடத்திலே அதை வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இங்கு இருக்கின்ற முக்கியமான மருத்துவ உபகரணங்களை வேறு வைத்தியசாலைகளுக்கு மாற்றுகின்ற ஒரு சந்தர்ப்பமும் காணப்படுகின்றது. இப்படி பல உபகரணங்கள் வேறு முறைகேடாக வேறு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. நான் அடுத்த கிழமை அம்பாறை மாவட்டத்தில் இருப்பேன். அப்போது நம்ம 2 பேரும் அந்த வைத்தியசாலைக்கு சென்று பார்த்து அவள் உரிய அதிகாரம் பேசி அது அது மட்டுமல்ல நான் இது சம்பந்தமாக டிபிடிஹெச்எஸ்க்கு அறிவித்த பொழுது அவர் அந்த வைத்தியசாலைக்கு வந்து பார்த்த அன்றுதான் அவர் பார்க்கின்றார். பார்த்தவுடன்
அங்கு எந்த விதமான வெளிச்சமோ லைட்ஸோ ஒன்றும் இல்லாமல், அடுத்து டாய்லெட்ஸ் மற்றும் வசதிகள் எந்த வசதியும் இல்லாமல் ஒரு இருள்மயமான ஒரு வைத்தியசாலையாக காணப்படுகின்றது. அந்த இடத்திலே வைத்தியசாலையில் இருக்கின்ற நோயாளர் உணவருந்துகின்ற பொழுது இந்த போன் வெளிச்சத்தில் இருந்து உணவருந்துகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை அந்த வைத்தியசாலையில் காணப்படுகின்றது. இது ஒரு மிகவும் மனவருத்தத்துக்குரிய, இந்த நல்லாட்சியிலே ஒரு சிறந்த முறையிலே சுகாதார சேவை இயங்குகின்ற ஒரு அமைச்சர் இருக்கின்ற பொழுது இப்படியான ஒரு கீழ்த்தரமான ஒரு கேவலமான ஒரு செயற்பாடு அந்த வைத்தியசாலை காணப்படுகின்றது என்றால் மிகவும் மனவருத்தத்துக்குரியது. உண்மையில் இது வந்து மாகாண சபைக்குரிய ஒரு வைத்தியசாலை இருந்தாலும் நாங்கள் மாகாண சபைக்குரிய வைத்தியசாலை என்றாலும் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு, அமைச்சர் அவர்களே மாகாண சபைக்குரிய வைத்தியசாலை என்றாலும் அதில் பிழை நடக்கின்ற பொழுது மத்திய அரசில் உள்ள மத்திய அமைச்சர் அவர்கள் அதனை பார்க்க வேண்டும், பார்த்து அதற்கான தீர்வு வழங்க வேண்டும். இல்ல மாகாண சபை இருந்தாலும் மாகாண சபை அதை செய்யவில்லை என்று சொன்னால் அது செய்ய வேண்டிய கடமைப்பாடு இந்த அரசுக்கு இருக்கின்றது, இந்த உயரிய சபைக்கு இருக்கின்றது. ஆகவே அப்படி இல்லாவிட்டால் ஏன் இந்த உயரிய சபை இப்படி நாங்கள் கலைக்க வேண்டும், பேச வேண்டும்? இல்லைன்னு சொல்லல உங்களுக்கு, நாங்கள் மாகாண சபை நம்ம நெக்ஸ்ட் வீக் நாங்கள் போகல, இந்த பிரச்சனை சோல்வ் பண்ணுவோம். நாங்கள் டிபிடிஹெச்எஸ்ஓடையும் சுகாதார அமைச்சரோடையும் கதைத்த பிறகு அதில் இருக்கின்ற ஒரு தாதியரை மாற்றியிருக்கின்றார்கள். ஆனால் அங்கிருக்கின்ற வைத்தியர்களையும் உரிய வைத்தியர்களை சரியான வைத்தியர்களை போட வேண்டும், கடமைக்கு சரியாக அவர்கள் செயற்பட வேண்டும். நோயாளிகளை திருப்பி அனுப்புகின்ற செயற்பாடு என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம் தானே. அதனால் தான் இந்த வைத்தியசாலையின் அதிகாரம் குறைக்கப்பட்டு தரம் குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படியான செயற்பாடுகளை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். அது சம்பந்தமான கடிதங்களையும் நான் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் எமது அமைச்சர் சுகாதார அமைச்சருக்கு நான் அதை தெரிவித்திருக்கின்றேன். இதனை நீங்கள் உங்களுக்கும் போட்டிருக்கிறேன் கோப்பி, அது நீங்கள் பார்க்கவில்லை என்று நான் நினைக்கின்றேன். அந்த கோப்பியை பாருங்கள், அதற்குரிய நடவடிக்கையை உடனடியாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று தயவாய் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நீங்கள் கஷ்டப்பிரதேசம் அதிகஷ்டப்பிரதேசம் என்று இரண்டு பிரதேசங்கள் இருக்கின்றன. நீங்கள் இரண்டு பிரதேசங்களுக்கும் சமத்துவமாக சுகாதார சேவைகளை செய்வதற்கான செயற்பாடை முன்னெடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இருக்கின்ற இரண்டு அமைச்சர்களும் சிறந்தவர்களாக காணப்படும். அது மட்டுமல்ல, அமைச்சர் குழாமில் இருக்கின்ற செக்ரட்டரிஸ் டிரெக்டர்ஸ் மாரும் சிறந்தவர்களாக காணப்படுவதனால் இதற்குரிய உரிய நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒசு செலவை நீங்கள் அக்கரப்பத்து நிந்தவூர் மற்றும் பிரதேசங்களில் கால்முனை போன்ற பிரதேசங்களில் அமைத்திருக்கின்றீர்கள். மிகவும் பாராட்டக்குரியது, மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயம். அதே போல் நீங்கள் மட்டக்களப்பு பிரதேசத்தில் அதனை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதனையும் இந்த உயரிய சேவையில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் மட்டக்களப்பு பிரதேசத்தில் அதிகளவான நோயாளர்கள் அதன் மூலம் பயனடையக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த பிரதேசம் மட்டக்களப்பு மாவட்டம்தான் மிகவும் வறுமையிலே அதிகூடிய வறுமைக்கு உட்பட்ட மாவட்டமாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த அதிகூடிய கஷ்டமான வறுமைக்கு உட்பட்ட மாவட்டமாக காணப்படுகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனைய மாவட்டங்களை விட நீங்கள் அதனை கருத்தில் கொண்டு அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என கூறி மீண்டும் ஒரு தரம் திருக்கோவில் ஆதார வைத்தியசாலைக்குரிய கட்டடங்களை நீங்கள் உரிய முறையிலே தந்து அந்த வைத்தியத்துறையும் அதற்கான தேவைகளை நீங்கள் செய்தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு முதலே நான் விஜயம் சேர்ந்து பிடி எங்கள்ட டிஜியில் நாங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு ஒரு ஓட் கம்ப்ளெக்ஸுக்கு நாங்கள் இப்போதே எலக்ட் பண்ணுறோம். இந்த வருஷம் அந்த வேலையை ஆரம்பிக்கிறது நீங்கள் போன வருஷம் தாரன்னு சொன்னீங்க, அது தொடர்ச்சியாக தாரன்னு சொல்கிறீங்க. ஓட் கம்ப்ளெக்ஸ் என்ற அது ஒரு பெரியொரு அளவில் இது ஒரு ஆதார வைத்தியசாலை ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதிகளவான நோயாளர்கள் அதில் சிகிச்சை வர்றாங்க. ஆகவே ஒரு சிறந்த வைத்தியசாலை அமைக்கிறதுக்கு ஓட் கம்ப்ளெக்ஸ் மட்டுமல்ல ஆபரேஷன் தியேட்டர் மற்றும் பிளட் பேங்க் என்ற கட்டடங்களையும் நீங்கள் தந்து அதற்குரிய வசதிகளையும் தந்து தர வேண்டும் என்று உங்களுடைய தேவையை கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் டைம் மட்டும் போட்டு போகணும், நாம் ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு நம்ம பில்டிங் டிபார்ட்மெண்ட் கூட்டி போய் பார்த்து என்ன செய்யலாம்னு சொல்லி டிசைன் பண்ணி செய்ய வந்து இருந்தால் அது சிறிய கட்டடமாக இருந்தால் நிச்சயமாக அது காணாது. அதை செய்து தர வேண்டும் என்றால்
உங்களுடைய வைத்தியசாலை தற்போது ஆதார வைத்தியசாலை அதுக்கு 300 மில்லியனை நீங்கள் ஒதுக்கியிருக்கின்றீர்கள். இதிலிருந்து நீங்கள் ஒரு ஒரு 100 மில்லியனை அல்லது ஒரு 50-60 மில்லியனை ஒதுக்கினாலே எங்களுக்கு அதே பெரிய ஒரு காரியமாக இருக்கும். ஆகவே நீங்கள் உங்களுடைய செயற்பாட்டிலிருந்து கொஞ்சமாவது அதற்கு ஒதுக்கி தரும்படி உங்களோட அன்பை கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, அத்துடன் களுவாஞ்சிக்குடியையும் தரம் ஏத்தி இந்த நல்லாட்சிக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அமைச்சர் அவர்கள் செயற்பட்டதற்காக எனது நன்றியை தெரிவித்து எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மீனாங்கட்ட கரு லசந்த அழகிய வண்ண மாத்தும் ஒவ்வொருவான மினித்து தகாய காலத்தினும் තම අපි මේ කතිකව දෙන්නේ කියන්නේ කියලා. මූලාසන රුඩගරු මන්ත්‍රීතුමනි, අද ඉතාම සතුටු වෙනවා අපේ රටේ සාමාන්‍යයෙන් පාර්ලිමේන්තුවට ගෙන නීති රීති සහ අනපනත් මගින් බොහෝ විට සිද්ධ වෙන්නේ එක්කෝ ජනතාවට ඒ අනපනත් සහ නීති නිසා වැඩියෙන් වියදම් කරන්න සිද්ධ වෙනවා. නමුත් මං හිතන්නේ කලාතුරකින් පාර්ලිමේන්තුවට ගෙනෙන මෙවැනි නීති රීති අනපනත් නිසා ජනතාවට මෙතෙක් වැය කරන්න සිදු වෙලා තිබෙන වියදම් අඩුකර ගැනීම තුලින් ඉතාමත් ආර්ථික වාසි රසක් මේ සංශෝධන මගින් ජනතාවට ලැබෙනවා. ඉතින් මේ නිසා මා ප්‍රථමයෙන්ම ඉතාමත් සතුටු වෙනවා, වගේම විශේෂයෙන්ම ඖෂධ ප්‍රතිපත්තිය වෙනුවෙන් වර්තමාන ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමාත් වර්තමාන අමාත්‍ය අපේ රාජසේනාරත්න අමාත්‍යතුමත් එම රාජ්‍ය අමාත්‍යතුමත් ඒ කරන ලද කැපවීම පිළිබඳව අපේ ප්‍රණාමයේ ගෞරවය මුලින්ම අපි පළ කරන්න ඕනේ. විශේෂයෙන්ම ඕනෑම කෙනෙකුගේ මං හිතන්නේ වියදමින් 10%කට විතර ආසන්න ප්‍රමාණයක් මාසිකව ඕනෑම පවුලකට සෞඛ්‍ය වෙනුවෙන් වියදම් කරන්න සිද්ධ වෙනවා. ඉතින් මේක විශාල ප්‍රශ්නයක් බවට තමයි පත් වෙලා තිබුණේ. නමුත් මං හිතන්නේ මේ නව වැඩපිළිවෙලෙන් පස්සේ මේ පිළිබඳව විශාල සහන රැසක් ජනතාවට ලැබෙනවා. අදත් ඒවා භුක්ති විඳිනවා. විශේෂයෙන්ම අපි කවුරුත් සෑම අවශ්‍යතාවයකටම සෑම නිවසකම පාවිච්චි කරන අපි පැනඩෝල් පෙත්ත මීට කලින් රුපියල් 3යි, නමුත් අද 1.20යි. ඒ ගුණාත්මක භාවයෙන්ම යුත් ඒ දේම මං හිතන්නේ මෙවැනි ආකාරයෙන් අඩුවට වික්කත් මේ තුලත් මං හිතන්නේ ලාභයකුත් එක්ක තමයි අලෙවි කරන්නේ. ඒකෙන් අපට පේනවා කොතරම් ලාභයක් මේ ක්‍රියාවලිය තුළින් ඒ සමාගම් ව්‍යාපාරිකයෝ ගත්තද කියලා, මේ ජනතාවට කොපමණ ආකාරයෙන් බරක් විඳින්න සිද්ධ වුණාද කියන එක මං හිතන්නේ සරල උදාහරණය තුළින් පේනවා. මේ ආකාරයෙන් බෙහෙත් වර්ග මං හිතන්නේ 48ක එයට සමගාමීව 92ක මිල පාලනයක් සහ මිල අඩුවීමක් අනිවාර්යෙන්ම මේ ක්‍රියාවලිය නිසා අනිවාර්යෙන්ම සිද්ධ වෙනවා. මේ ඕනෑම මෙවැනි දෙයක් මං හිතන්නේ අලුතෙන් හඳුන්වා දුන්නාම මේ පිළිබඳව වැරදි මතයන් රට තුළ ඇති වෙනවා. දැන් මේ කවුරුත් අවුරුදු 40කට ආසන්න කාලයක් මේක ගෙන ආ යුතුයි ක්‍රියාත්මක කළ යුතුයි කියලා කිව්වත්
මේ පනත ගෙනාවට පස්සේ රටේ සමහර කතා බහක් ලක්ුණා විශේෂයෙන්ම මේ පනත නිසා ගුණාත්මක භාවයෙන් ඉහළ බෙහෙත් වර්ග හිගයක් පවතිනවා කියලා. එහෙම මතයක් තිබුණා, එහෙම අවස්ථාවක් තිබුණා. සමහර අවස්ථාවන් වලදී දැන් මේ බෙහෙත් වර්ගය නැහැ මේ ක්‍රමවේදය නිසා කියලා සමහර වෛද්‍යවරු පවා ප්‍රකාශ කළා. නමුත් මං හිතන්නේ අද වන විට ඒ තත්ත්වය වෙනස් වෙලා තිබෙනවා. ඉතින් ඒ නිසා අපි විශේෂයෙන්ම මේ පාර්ලිමේන්තු නියෝජනය කරන මහජන නියෝජිතයින් විදිහට මෙවැනි අවස්ථාවන් වලදී මෙවැනි කරුණු වලදී අපි හොඳ දේවල් කරන්න ගියාම ඇතිවෙන විවේචන වලදී අපි ඉතාමත් බුද්ධිමත්ව කල්පනා කරලා බලලා කටයුතු කිරීම මං හිතන්නේ අපි සියලුම දෙනාට පැවරෙන වගකීමක් බවයි මා හිතන්නේ. එවැනි හොඳ දේවල් කරන්න ගියාම විවිධ මතයන් ඇති වෙනවා, විවිධ ප්‍රචාරයන් ඇති වෙනවා. ඒ ප්‍රචාරයන් වලට අපිත් සම්බන්ධ වෙලා අපිත් ශක්තිය දීලා ඔව් මෙහෙම හිගයක් ඇති වෙනවා මේක හොඳ නැහැ කියලා කීම මං හිතන්නේ අපේ යුතුකම වගකීම නෙමෙයි. ඒ නිසා අපි මේ අවස්ථාවේදීත් අපි ඉල්ලීමක් කරනවා විශේෂම ගරු අමාත්‍යතුමාගෙන් එවැනි ආකාරයෙන් තත්ත්වයක් කුමන ආකාරයකින් හෝ ඇති වෙනවා නම් මං හිතන්නේ ඒ පිළිබඳවත් විශේෂයෙන්ම අවධානය යොමු කරන්න කියන ඉල්ලීමත් විශේෂයෙන්ම කරනවා. මොනම ආකාරයකටවත් ඒ ඉහළ ගුණාත්මක භාවයෙන් යුත් ඒ බෙහෙත් ජනතාවට ලබා ගැනීමට තිබෙන අවස්ථාව මේ තත්ත්වය නිසා මං හිතන්නේ අහිමි විය යුතු වන්නේ නැහැ. ඒ වගේම මං හිතන්නේ අපේ රට දන්නවා ලෝකයේ ඉහළම දියුණුවයි සැලකෙන රටවල් වල තිබෙන ඒ සෞඛ්‍ය පැත්තෙන් දර්ශකයන් කරා අපේ රට අද ළඟා වෙලා තිබෙනවා. නිදහසෙන් පස්සේ පැවති සෑම රජයක්ම සෞඛ්‍ය වෙනුවෙන් ප්‍රමුඛතාවය ලබා දුන්නා. ඒ යුතුකම් වගකීම් ඉටු කරනු ලැබුවා. ඉතින් ඒ අනුව අද රටක් විදිහට අපේ සෞඛ්‍ය පැත්තෙන් නිසාමත් දියුණුවක් අද ළඟා කරගෙන තිබෙනවා. ඉතින් ඒ නිසා අපි විශේෂණ මෙහිදී අපි සඳහන් කරන්න ඕනේ මේ සෞඛ්‍ය සේවය මගින් සිදුවෙන සේවය සම්බන්ධයෙන් යම් යම් අඩුපාඩුකම් සිදුවෙන අවස්ථාවන් තිබෙනවා. අපි දකිනවා මාධ්‍ය තුලින් මාධ්‍ය හරහා අපි දන්නවා අපේ රටේ වෛද්‍යවරුන් හෙදියන් වෘත්තිකයින් කොපමණ වෙහෙසක් මහන්සියක් වෙනවද කියලා මේ රටේ සෞඛ්‍ය සේවාව ශක්තිමත්ව ඉදිරියට කරගෙන යාම සඳහා. ඉතින් නමුත් යම් රෝහලක අත්වැරදීමක් සිද්ධ වෙලා යම් මරණයක් සිද්ධ වුණොත් යම් එවැනි දෙයක් සිද්ධ වුණොත් එවැනි දේවල් පිළිබඳව මං හිතන්නේ බොහෝ කතා කරනවා විවේචන කරනවා. අපි ඒව සාධාරණ එවැනි දේවලුත් සිදුනිය යුතුයි. අපි කුමන ආකාරයකම ජීවිතයක් එක්ක සෙල්ලම් කරන්න පුළුවන්කමක් නැහැ. එහෙම නොකළ යුතුයි. එහෙම තත්ත්වයක් වුණත් යම්කිසි ආකාරයකට එවැනි දෙයක් අහඹු ලෙස හරි සිද්ධ වුණොත් මං හිතන්නේ මාධ්‍ය හා ජනතාව හොඳ දාහක් කරලා එකක් එවැනි දෙයක් සිද්ධ වුණොත් මං හිතන්නේ සමස්ත රෝහල් පද්ධතියටම සමස්ත වෛද්‍යවරුන්ටම සමස්ත රෝහල් වලට සෞඛ්‍ය සේවයටම විවේචනයන් ලක්වීම අද දක්නට ලැබෙනවා. ඉතින් ඒ නිසා අපි මේව පිළිබඳවත් ඉතාමත් බුද්ධිමත්ව කල්පනා කරලා බලලා තමයි අපි කතා කරන්න ඕනේ, අපි කටයුතු කරන්න ඕනේ. එම නිසා අපි විශේෂයෙන්ම අපේ රටේ මේ සෞඛ්‍ය සේවය ශක්තිමත් වීම සඳහා විශේෂඥ වෛද්‍යවරුන් ප්‍රධාන ශීක්ෂණ රෝහල් වලින් සිදුවන සේවාව නිසා පමණක් නෙමෙයි ගමේ පවුල් සෞඛ්‍ය සේවිකාව මගින් තමයි අපේ රටේ මේ සෞඛ්‍ය ගුණාත්මක භාවය ඇති කිරීම සඳහා මූලික ආරම්භය ලැබිලා තිබෙන්නේ. ගම් මට්ටමින් නිවාස මට්ටමින් පුද්ගලයා මට්ටමින් ඒ නිලධාරීන් ගමෙන් ගමට ගිහිල්ලා ගෙන් ගෙට ගිහිල්ලා
ඒ කරන සේවය පසුවිපරම ඒ මග පෙන්වීම නිසා තම අද දැනුවත් භාවය ලැබිලා මේ සෞඛ්‍ය මට්ටම දියුණු මට්ටමකට ගෙනීම සඳහා ප්‍රධාන සාධකයක් බවට අදේ තත්ත්වය පත්වෙලා තිබෙන. එම නිසා අපි රෝහල් දිවුණු කරනවා වගේම ඒ සෞඛ්‍ය සායන පවුල් සෞඛ්‍ය සේවිකාවන්ගේ සේවය අපි තව තවත් ශක්තිමත් කිරීම සඳහා අනිවාර්යෙන්ම අපි කටයුතු කළ යුතුව තිබෙනවා. ඒ වගේම අපි මෙවැනි ආකාරයෙන් සෞඛ්‍ය පැත්තෙන් අපි බෙහෙත් ඖෂධ මිල පාලනය කරලා ජනතාවට සහනයක් ලබා දෙනවා වගේම පෞද්ගලික රෝහල් මගිනුත් අපි සිදුවන සේවය අපි අවතක්සේරු කරන්නේ පෞද්ගලික රෝහල් මගින් දවැන්ත සේවයක් අපේ රටේ සෞඛ්‍ය අංශයට දායක වෙනවා. එමතු අවුරුදු තව මිනිත්තු කීයක් කාලයක් අවශ්‍යද? අමතර කාලය 10ක්. ඔබතුමා දැන් මිනිත්තු 10ක් කතා කරලා තිනවා. තව අමතර ඔබතුමා මිනිත්තු 10ක් කතා කරලා තිනවා. තව අමතර කොච්චර මිනිත්තු සංඛ්‍යාවක් ඕනද? 10ක්. එම නිසා විශේෂයෙන්ම සෞඛ්‍ය පෞද්ගලික රෝහල් පිළිබඳව ඒ සිදුවන සේවය අපි ඉතාමත් ඉහළින් අපි අගය කරනවා වගේම මේ පිළිබඳවත් විධිමත් පාලනයක අවශ්‍යතාවය අද ඉතාමත් දැඩි ලෙස අද රට හමුවේ තිබෙනවා. මේක වර්තමානයේට පමණක් සිදුවෙන ප්‍රශ්නයක් නෙමෙයි. මේක රෝහල් වලට පමණක් සිදුවෙන දෙයක් නෙමෙයි. දැන් මීට දශක 4කට විතර කලින් තමයි අපේ රටේ පෞද්ගලික පාසල් පටන් ගත්තේ. අද වෙනකන් පෞද්ගලික පාසල් නියාමනය සඳහා අපේ රටේ නීතියක් නැහැ. සාමාන්‍යයෙන් සිල්ලර කඩයක් අරින්ද විවෘත කරන්න තිබෙන නීති රීති තමයි ළමයි 10000ක පෞද්ගලික පාසලක් විවෘත කරන්නත් තිබෙන නීතිය බවට පත් වෙලා තිබෙන සමාගම් රජිස්ටාරවරයා යටතේ ව්‍යාපාරයක් ලියාපදිංචි කරලා ගමක සිල්ලර කඩයක් අරින්න පුළුවන් වගේම තමයි අපේ රටේ ළමයි 10000ක 15000ක පෞද්ගලික පාසලක් ආරම්භ කරන්නත් තිබෙන නීතිය වෙන්න මේකයි. ඉතින් එහිඳ වර්තමානයේ මේ තිබෙන ප්‍රශ්න වර්තමානයේට පමණක් එකේ වගකීම මං හිතන්නේ දැමිය යුතු වන්නේ නැහැ. ඉතින් එම නිසා අද පෞද්ගලික රෝහලුත් මං හිතන්නේ අපේ රටේ දශක ගණනාවක් තිස්සේ ආරම්භ වෙලා ඒ සේවය ලබා දෙන්නේ පෞද්ගලික රෝහල් පාලනය කිරීම සඳහා මේ ආකාරයෙන් අනපනත් නීති රීති ආයතන බිහි කිරීම අනිවාර්යෙන්ම අවශ්‍යයි කියන එකයි විශේෂයෙන්ම පෞද්ගලිකව අපි දකින්නේ. විශේෂයෙන්ම මේ සම්බන්ධව අය කරන මිල ගණන් සම්බන්ධයෙන් පර්යේෂණ එවගෙම නේවාසික රෝගීන්ගෙන් ඒ රෝගියෙක් රෝහලක නේවාසික ගත වුණාට පස්සේ ඒ ලබා ගන්නා සේවාවන් සම්බන්ධයෙන් ඒවැ ගුණාත්මක භාවය තුළින් පමණක් මිල ඉහළ යනවනම් කමක් නැහැ. නමුත් එහෙම ගුණාත්මක භාවය තුළින් පමණක් මිල ඉහළ යන් නැතුව තමන්ගේ අභිමතයේ පරිදි මං හිතන්නේ කිසිදු පාලනයකින් තොරව ඒ මිල ගණන් අය කිරීම අද බොහෝ අවස්ථාවන්වල අද සිද්ධ වෙනවා. ඒ වගේම මේ පෞද්ගලික රෝහල් වලින් සිදු කරන පරීක්ෂණ කටයුතු පිළිබඳව තිබෙන වළංගුතාවය සහ ගුණාත්මක භාවය සමහර විට රෝහල් දෙකකින් එකම ලේ පරීක්ෂාවක් කළොත් ඒ වාර්තාවල තිබෙන තොරතුරු වෙනස්. ඉතින් එම නිසා විශේෂයෙන්ම ගරු අමාත්‍යතුමාගේ අවධානය අපි යොමු කරනවා මේ පෞද්ගලික රෝහල් වහන්න කියන එක නෙමෙයි. අපි කියන්නේ රාජ්‍ය රෝහල් ශක්තිමත් කළ යුතුයි, තව තවත් පෞද්ගලික රෝහල් ශක්තිමත් විය යුතුයි, පෞද්ගලික රෝහල් ශක්තිමත් විය යුතුයි වගේම තමයි. හැබැයි මේවා පාලනය සඳහා අනිවාර්යෙන්ම යම් විධිමත් ක්‍රමවේදයක් සහ මේවා අයකිරීම සම්බන්ධයෙන් අනිවාර්යෙන්ම නීති රීති හඳුන්වා දීම අනිවාර්යෙන්ම කළ යුතුව තිබෙනවා. එහෙම නොවුනොත් මං හිතන්නේ අපේ රටේ ජනතාවට මේ පෞද්ගලික රෝහල් වලින් ලබා ගන්න තිබෙන සේවය නිසි පරිදි ලබා ගන්න පුළුවන්කමක් ලැබෙන්නේ නැහැ. ඇතම් කෙනෙකුට තර්ක කරන්න පුළුවන් සෞඛ්‍ය සේවය
නිදහස තිබෙන ඕන කෙනෙකුට රජයේ රෝහලකට ගිහිල්ලා මේ සේවය ගන්න පුළුවන් කැමති නම් විතරයි අවශ්‍ය නම් විතරයි පෞද්ගලික රෝහලකට යන්න වෙන්නේ ඒ හින්දා මේ පිළිබඳව අවධානය යොමු කරන්න අවශ්‍යතාවයක් නැහැ කියන. එහෙම නෙමෙයි රාජ්‍ය ඒ රෝහල් ශක්තිමත් විය යුතු වගේම පෞද්ගලික රෝහල් පිළිබඳවත් අනිවාර්යෙන්ම ඕනෑම අයෙකුට මේ සේවය ලබා ගැනීමේ අවස්ථාව අනිවාර්යෙන්ම තිබිය යුතුයි. ඒ වගේම අද අපේ රටේ මධ්‍යම පාන්තික ජනතාව අපි දන්නවා ඒ ප්‍රතිශතය ඉහළ ගිහිල්ලා තිබෙනවා. ඒ අයට මේ පෞද්ගලික රෝහල් සඳහා තිබෙන ඉල්ලුම අද වැඩි වෙලා තිබෙනවා. ඒ අනුව පෞද්ගලික රෝහල් සම්බන්ධයෙන්ුත් මං හිතන්නේ මේ පිළිබඳව අනිවාර්යෙන්ම අවධානය අනිවාර්යෙන්ම යොමු කළ යුතුව තිබෙනවා. ඒ වගේම විශේෂයෙන්ම අද වර්තමානයේ වන විට සෞඛ්‍ය අමාත්‍යාංශයත් මං හිතන්නේ මේ යම්කිසි ආකාරයක ලෙඩ රෝගයක් ඇති වුණාට පස්සේ ඒවට බෙහෙත් කිරීමේ කාර්යභාරය ඒවට ප්‍රතිකාර කරලා සුව කරනවා වගේම මෙවැනි තත්ත්වයන් වලින් ගලවා ගැනීම සඳහා ජනතාව යොමු කිරීම පිළිබඳව මං හිතන්නේ විශේෂ අවධානයක් අනිවාර්යෙන්ම යොමු කළ යුතුව තිබෙනවා. විශේෂයෙන්ම අපි දන්නවා ලෙඩ රෝග අද බෝ නොවන රෝග පිළිබඳව තිබෙන අභියෝගය අපේ රටේ ලෝකයේ රටවල් අතර බෝවන රෝගවලින් ඒ ජයග්‍රහණ ඉලක්ක සපුරාගෙන තිබෙනවා. 100%ක්ම සපුරාගෙන තිබෙනවා. නමුත් මුළු ලෝකයේම අද මේ ඇති වෙලා තිබෙන දියුණුව තාක්ෂණය කාර්යබහුලතාවයත් සමග මේ බෝ නොවන රෝග පිළිබඳව තිබෙන අවධානම ඒ තිබෙන අභියෝගය අද මං හිතන්නේ වැඩි වැඩියෙන් අපි අවධානය යොමු කළ යුතුව තිබෙනවා. ඉතින් මේ සඳහා මං හිතන්නේ මේ බෝ නොවන රෝගවල තිබෙන විශේෂ ලක්ෂණේ මේවා වැළඳුනාට පස්සේ මේවා ඇති වුණාට පස්සේ ඒවට ඉතාමත් මුදලක් වැඩි ලෙස වියදම් කරන්න සිද්ධ වෙනවා වගේම සෑම පැත්තකින්ම හොඳයි ආර්ථික වශයෙන්ුත් ජනතාවගේ පැත්තෙනුත් විශේෂයෙන්ම එවැනි තත්ත්වයන් වලින් මිදීම සඳහා ඈත්වීම සඳහා කටයුතු කිරීම අනිවාර්යෙන්ම කාලෝචිත අවශ්‍යතාවයක් විදිහටයි විශේෂයෙන්ම මා පෞද්ගලිකව දකින්නේ. එම නිසා මම අවසාන වශයෙන් විශේෂයෙන්ම ගම්පහ දිස්ත්‍රික්කයේ ප්‍රධාන රෝහලක් විදිහට රාගම රෝහල අද කොළඹට පස්සේ තිබෙන ප්‍රධානතම ජාතික රෝහල ඒ රෝහල තුල අද දැවැන්ත කාර්යභාරයක් දියුණුවක් අද අත්පත් කරගෙන තිබෙනවා. ගම්පහ දිස්ත්‍රික්කයේ ජනතාවට පමණක් නෙමෙයි සමස්ත රටේම ජනතාව කොළඹ රෝහල හා සමානවම මේ රෝහලේ සේවය අනිවාර්යෙන්ම ලබා ගන්නවා. ඒ අනුව මේ රෝහලේ ඉදිරි සංවර්ධන කටයුතු වෙනුවෙන් මේ රෝහලේ ඉදිරි ඒ සේවාවන් තව තවත් ශක්තිමත් කර ගැනීම සඳහා විශේෂයෙන්ම සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ සහයෝගය මේ වන විටත් ලැබිලා තිබෙනවා. මේ වර්ෂය තුලදී මේ කටයුතු තව තවත් ශක්තිමත්ව ඉදිරියට කරගෙන යාම සඳහා විශේෂයෙන්ම අපි සහයෝගයේ දායකත්වයක් විශේෂයෙන්ම අපි බලාපොරොත්තු වෙනවා. ඒ නිසා මම අවසාන වශයෙන් අද ඉතාමත් වටිනා කාලෝචිතව මේ ජනතාවට තිබෙන සැබෑ ප්‍රශ්නයකට ස්ථිරසාර දීර්ඝකාලීන විසඳුම ලබා දීමට කටයුතු කිරීම පිළිබඳව අමාත්‍යතුමාට අපි ස්තුතිය ගෞරවයෙන් ප්‍රකාශ කරමින් මා නිහඬ වෙනවා. ස්තුතියි. බොහොම ස්තුතියි.